ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னா, கேரளா ஸ்டைல் எக்கு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டு, செய்கிறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனல் யாராவது பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது சின்னதாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கடிக்கும். நீட் நீட்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கிரேவி வந்து திக்காக வராது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால கிரேவி திக்காக நம்மளை கடிக்கும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்களா, வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஆயிலில் மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாமே. இப்போ இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், பெப்பர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். மிளகாத்தூள் அதனால தான் கொஞ்சம் கம்மியாக போட்டது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் கொஞ்சம் குக் ஆகட்டும். எல்லாமே நல்லா ஆயிலில் குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் 2 தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் இதிலே குக் ஆகட்டும். பார்த்திங்களா, ஆயில் நல்லா மேலே விட்டுருக்கு, கொஞ்சம் குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். சீக்கிரமாக குக் ஆகும், கொஞ்சம் கிரேவி கூட திக்காக வரும். டக்குன்னு சுடு தண்ணி வந்து ஆப்ஷனல் தான், பட் சீக்கிரமாக ஆகணுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலை கொஞ்சம். ஆல்ரெடி முட்டை குக் பண்ணி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் நைஃப் வச்சுட்டு கொஞ்சம் கோடு கூட போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்குறேங்க. பார்த்திங்களா, கிரேவி நல்லா குக் ஆகிருக்கு, கொஞ்சம் திக்காக கூட ஆயிருக்கு. உங்களுக்கு கிரேவி வேணால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, கிரேவி இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி ரெடியாச்சு. தோசைக்கு, இட்லிக்கு நல்ல காம்பினேஷன், சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த முட்டைக்கறி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டைக்கறி உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருந்தானே, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.